மானமும் வீரமும் அறமும் தங்களின் உயிரென்று வாழ்ந்த எமது முன்னவர்கள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னுடன் வா என்று அறைகூவல் விடுத்து பேரறிவிப்பு செய்து பெரும்படை திரட்டி பகை விரட்டிய எங்கள் பாட்டன்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று தலைமுறை பல தாண்டிய தமிழ் சமூகத்திற்கு போதித்த புரட்சியாளர்கள் வேளாண்மையையும் வேளாண் குடிமக்களையும் பெரிதும் நேசித்து போற்றிய பெருந்தமிழ் குடிகள் அதனாலேயே எமது பாட்டன்களின் படையில் அணி அணியாக சாரசாரையாக வேளாண் குடிமக்கள் திரண்டு படையை வலிமைப்படுத்திய வரலாறு எமக்கு உண்டு. எட்டே நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட சிவாஜியை இந்திய நாடெங்கும் அந்த மராட்டிய மன்னரை மாவீரன் சிவாஜி என்று அடையாளப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக 8 மாதங்கள் எதிர்த்து போராடிய புரட்சியாளர் பெருமாவீரர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள் என்கிற பெருமையும் திமிரும் தமிழர்கள் எமக்கு உண்டு. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்களினுடைய படை தளபதியாக இருந்து எமது பாட்டியார் அவர்களாலேயே எனக்கு பிறகு இந்த மண்ணை சிறப்பாக வழிநடத்தி ஆட்சி செய்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் எவருக்குண்டு என்று மக்களிடத்திலே கேட்கிற போது எம் மக்களே முன்மொழிந்த மாவீரர்கள்தான் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள். அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. மரணத்திற்கு அஞ்சாத மாவீரர்கள் எங்களுடைய தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரணக்கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுகிறவன் எவனோ அவனே ஆகச்சிறந்த வீரனாக இருக்க முடியும் என்கிறார். அதற்கு முன்மாதிரியாக முன்னத்தி ஏறாக வாழ்ந்த எங்கள் மூத்தவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள் தீரன் சின்னமலை போன்ற எங்கள் முன்னவர்கள் அவர்களை நினைக்கும் போது தமிழ் இளம் தலைமுறையினர் ஒரு பெருமிதம் திமிர் ஒரு நிமிர்வை நாங்கள் கொள்கிறோம். அவர்கள் பாதையிலே அடிமைப்பட்டு கிடந்த அன்னைக்கு எங்கள் தமிழ் நிலத்தை மீட்க அவர்கள் தங்கள் உயிரை தந்து போராடினார்கள். அதே நிலையில் நிற்கிற நாங்கள் எங்கள் உணர்வை கொடுத்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று திரண்டு பெரும் படை திரட்டி எங்கள் மண்ணின் மீட்சிக்கு மக்களின் எதிர்கால நல்வாழ்விற்கு எங்கள் நிலத்தின் வள பாதுகாப்புக்கு எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் பாதுகாப்பான நல்வாழ்விற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து சமரசமின்றி செய்வோம் என்று எங்கள் பாட்டன்களில் நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உறுதியேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் பெருங்குடி மக்கள் பெருமிதத்தோடு எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.